वेलकम टू टर्बो टाइम चैनल क्रिप्टो मार्केट इनकी और 1.5% ஏறி இருக்கு இன்னைக்கு பிட்காயின் और 200 பாயிண்ட் தான் ஏறி இருக்கு இருந்தாலும் ஆல்ட் காயின்ஸ் எல்லாம் கொஞ்சம் நல்லாவே ஏறி இருக்கு எத்ரியம் ஒரு 4% BNB காயின் ADA காயின் எல்லாம் ஒரு 4% பக்கம் ஏறி இருக்கு சோலானா தான் ரொம்ப டாப் ரெண்டு நாளா ஒரு 40% சமீபத்திய லோஸ் $9 இருந்தது இப்ப $13 மேல போயிடுச்சு இப்ப சமீபத்திய லோல இருந்து பார்த்தோம்னா ஒரு 40-50% ஏறி இருக்குது அது ரொம்ப நாளா ஒன் வே டிராப் ஆகி ரொம்ப டவுன் ஆனது இப்போதான் ஒரு ரீசனபிளா ஒரு அப்வர்ட் மூவ்மென்ட் காமிச்சிருக்கு அது எந்த அளவுக்கு சஸ்டைனபிள்னு போக தான் பார்க்கணும் மத்தபடிக்கு ஆல்ட் காயின்ஸ்லாம் நிறைய கொஞ்சம் நல்லா இன்னைக்கு பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கு ரொம்ப நாள் கழிச்சு ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு மாசமா டல் அண்ட் டிராப்பாகவே இருந்தது இன்னைக்கு கொஞ்சம் மார்க்கெட்டு கொஞ்சம் பரவாயில்ல அமெரிக்கா ஷேர் மார்க்கெட்டில் கிரிப்டோ சம்மந்தப்பட்ட ஸ்டாக்ஸ் எல்லாம் இன்னைக்கு ஏறி இருக்குன்றாங்க காயின் பேஸ் ஷேரும் நல்லா ஏறி இருக்கு அப்படின்றாங்க அப்புறம் இன்னைக்கு அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வ் போன மாதம் நடந்த மீட்டிங்கோட மினிட்ஸ் இன்னைக்கு வெளியிடுறாங்க அது நைட்டு வெளியிடுவாங்க அதை வச்சு ஏதாவது ஒரு வொலடிலிட்டி இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க ஷேர் மார்க்கெட்லையும் சரி கிரிப்டோ மார்க்கெட்லையும் சரி கொஞ்சம் ஒரு வொலடிலிட்டி இருக்கும் ஏதாவது ஒரு நல்ல நியூஸ் அதை வச்சு சொன்னாங்கன்னா கொஞ்சம் மேலே போகிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது பெரிய அளவில் இல்லைனாலும் இங்கே இருக்கிற இடத்துலேருந்து இன்னும் கொஞ்சம் ஏறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது பிட்காயின் அடாப்ஷன் அதிகமாக இருக்குன்றாங்க இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அக்கோமிலேட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க இருந்தாலும் பிட்காயின் ட்ரேடிங் வால்யூமு சமீபமாக ரொம்ப கம்மியாக இருக்குது ஸ்பாட் ட்ரேடிங் வந்து ரொம்பவே கம்மியாக இருக்குது எக்ஸ்சேஞ்சஸில் அதுவும் பினான்ஸில் ரொம்ப கம்மியாக இருக்குன்றாங்க பினான்ஸ் கொஞ்ச நாளாகவே ஃபட் நியூஸ் இருந்துட்டு இருந்ததுனால அந்த அளவுக்கு அங்கே ட்ரேடிங் வால்யூம் இல்லை பிட்காயினுக்கு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த வீடியோவில் நிறைய முக்கியமான விஷயங்கள் இருக்குது அதனால் கடைசி வரைக்கும் பாருங்கள் அப்புறம் வந்து இன்றைக்கி ஜனவரி 3ஆம் தேதி அந்த எஃப்டிஎக்ஸ் ஃபவுண்டரு எஸ்பிஎஃப் அவருக்கு வந்து விசாரணை அந்த மேன்ஹாட்டன் கோர்ட்டில் நேற்று ஆஜராகிருக்காரு அதை வந்து எதிர்பார்த்த மாதிரியே அந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் மறுத்துருக்கிறாரு நான் வேணும்னே எந்த தப்பு பண்ணலை என் மேலே தப்பு இல்லை அப்படின்னு சொல்லி ப்ளீடிங் பண்ணியிருக்கிறாரு லாயர்ஸ் எல்லாம் ஆஜராகிருக்கிறாங்க ப்ராசிக்யூஷன் தரப்புல இருந்து இவர் வந்து பெயிலில் ரிலீஸ் ஆனவுடனே எஃப்டிஎக்ஸோட பணத்தெல்லாம் கொஞ்சம் ஹேக் பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதை வந்து எஸ்பிஎஃபோட லாயர்ஸ் எல்லாம் மறுத்துருக்குறாங்க இல்லை எங்கால் பண்ணலை அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க இருந்தாலும் அந்த ப்ராசிக்யூஷன் தரப்புல இவர் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்கு எஃப்டிஎக்ஸோட அசட்ஸ் எல்லாம் இன்னும் மூவ் பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருக்காங்க அந்த கோர்ட்டில் ஜட்ஜு வந்து முக்கியமான கண்டிஷனாக போட்டிருக்கிறாரு நீ வந்து எஃப்டிஎக்ஸ் அசட்ஸ் எல்லாம் நீ ஹேண்டில் பண்ணக்கூடாது அதை அக்சஸ் பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி கடுமையாக சொல்லியிருக்கிறாங்க அது முக்கியமான கண்டிஷன் அது அப்புறம் எஸ்பிஎஃப் தரப்புலேருந்து ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறாங்க என்னென்னா அவருக்கு பெயிலுக்கு வந்து 4 பேர் கையெழுத்து போடணும் பாண்டில் அப்பா அம்மா 2 பேர் போட்டிருக்கிறாங்க இன்னும் 2 பேர் வந்து யார் கையெழுத்து போட்டிருக்கிறான்றத சீக்ரெட்டாக வைக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க இன்னும் கையெழுத்து போடல 5ஆம் தேதி கடைசி நாள்ன்றாங்க யார் கையெழுத்து போட்டா அப்படின்னு சொல்லி வெளியிடக்கூடாது அப்படின்னு சொல்லி கோரிக்கை வச்சுருக்காங்க அதை கோர்ட் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிருச்சு ஏன்னு கேட்டோம்னா அவங்க அப்பா அம்மாவுக்கே நிறைய அச்சுறுத்தல் வருது நிறைய பேர் வந்து த்ரெட்டனிங் கம்யூனிகேஷன் கொடுக்குறாங்க த்ரெட்டனிங் கரஸ்பாண்டன்ஸ் கொடுக்குறாங்க ரொம்ப பயமுறுத்துகிறாங்க ஏன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பாதிக்கப்பட்டவங்க அப்புறம் இன்னும் 2 பேர் யார் கையெழுத்து போட்டான்னு தெரிஞ்சால் அவங்களுக்கு அச்சுறுத்தல் அதிகமாக இருக்கும்னு சொல்லி கோர்ட் வந்து யார் கையெழுத்து போட்டிருக்காங்கன்னு தெரியாமல் பார்த்துக்குருவாங்க அப்புறம் அடுத்த வாய்தா அக்டோபர் 2ஆம் தேதி போட்டிருக்காங்க இன்னும் 9 மாதம் கிடக்கு அது வரைக்கும் அவர் அவர் அப்பா அம்மா வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டாங்க விசாரணையே அடுத்த 9 மாதம் கழிச்சு தான் அதனால் எந்த பிரச்சனையும் இல்லை அவர் பாட்டில் வீட்டில் இருந்துக்குவார் ஏற்கனவே அந்த திவால் கோர்ட்டில் பேங்க்ரூப்சி கோர்ட்டில் அந்த திவால் நோட்டீஸ் விட்ட ப்ரொசீடிங்ஸ் வந்து கேஸ் வந்து 10 வருஷம் 15 வருஷம் நடக்குன்றாங்க இது இவங்க 10 மாதம் வாய்தா போட்டிருக்கிறத பார்க்கும்போது இதுவும் அப்படி தான் ப்ரொட்ராக்டர் அண்ட் காம்ப்ளிகேட்டட் லீகல் ப்ராசஸாக தான் இருக்கும் அப்படின்றது சந்தேகம் இல்லை உடனே நீதி நியாயமெல்லாம் கிடைக்காது அதில் எந்த சந்தேகமும் இல்லை ஏன்னா பாதிக்கப்பட்டது உலக மக்களுடைய பணம் தான் அமெரிக்க மக்கள் பெரும்பாலும் பாதிச்சிருக்க மாட்டாங்க கிரிப்டோவில் பாதிக்கப்படுறது வளர்ந்து வர்ற நாடுகள் அப்புறம் ஏழை எளிய நாடுகள் ஊழல் நிறைந்த நாடுகள் அந்த மாதிரி நாடுகளில் இருந்து தான் மக்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்காங்க கிரிப்டோனால் அவங்களுக்கு வரவு தான் அதனால் இந்த ரெகுலேஷன் இதெல்லாம் பேரளவுக்கு தான் போடுவாங்க இந்த மாதிரி தப்பு பண்ணுறவங்கள்லாம் தண்டிக்கலாம் மாட்டாங்க அமெரிக்க நாடு அப்புறம் இங்கிலாந்தில் வந்து
கிரிப்டோ ஃப்ராடுக்கு எதிராக புதுசாக ஒரு கிரிப்டோ செல் அமைச்சிருக்கிறாங்க. ஃபைனான்சியல் கண்டக்ட் அத்தாரிட்டி அவங்க வந்து இந்த 2022 $3 பில்லியன் அளவுக்கு கிரிப்டோ ஹேக் நடந்திருக்கு. அதனால் கிரிப்டோ ஃப்ராடை எதிர்த்து போராடுறதுக்கு தனியாக ஒரு நிறுவனமே அமைக்கிறாங்க, கிரிப்டோ செல் அப்படின்றாங்க. அதுக்கு நல்லா கிரிப்டோ தெரிஞ்சாலும் நல்ல சம்பளத்துக்கு ஆள் எடுக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்கா ரெகுலேட்டர்ஸு காயின் பேஸுக்கு ஃபைன் போட்டிருக்காங்க, $100 மில்லியன் வந்து ஃபைன் கட்ட சொல்லியிருக்காங்க. ஏன்னு கேட்டோம்னா அவங்க வந்து ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸு சரியாக பண்ணலை, மணி லாண்டரிங்கு டெரர் ஃபண்டிங்கு அதெல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணி கேஒய்சி நாம்ஸு கரெக்டாக ஃபாலோ பண்ணல. காயின் பேஸு புதுசாக அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு இந்த ரூல்ஸ் எல்லாம் கம்ப்ளைண்ட் பண்ணலை, ரெகுலேட்டரி கம்ப்ளையன்ஸ் இல்லைன்னு சொல்லி $100 மில்லியன் ஃபைன் கட்ட சொல்லியிருக்கிறாங்க. அப்புறம் அமெரிக்காவில் ஃபெட்ரல் ரிசர்வு, ஃபெட்ரல் டெபாசிட் இன்சூரன்ஸ் கார்பரேஷன், அப்புறம் கண்ட்ரோலர் ஆஃப் கரன்சி, மூணு ஃபைனான்சியல் ரெகுலேட்டரும் ஒன்றா சேர்ந்து ஜாயின்ட் ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காங்க. அவங்க வந்து இந்த ட்ரெடிஷனல் பேங்க்ஸ் எல்லாம் கிரிப்டோவில் ஈடுபடுறவங்களுக்கு ரிஸ்க் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வார்னிங் கொடுத்துருக்குறாங்க. கிரிப்டோ வந்து வொலாட்டிலிட்டி அதிகமாக இருக்குது, அப்புறம் கவர்னிங் மெக்கானிசம் எதுவும் கிடையாது, ரெகுலேஷன் கிடையாது, அதனால் கிரிப்டோவில் வந்து ஈடுபடுறது ரொம்ப ஹை ரிஸ்க்கு அப்படின்னு சொல்லி பேங்க்குகளை வார்னிங் கொடுத்துருக்குறாங்க, அதில் ஈடுபடாதீங்க அப்படின்னு. பேங்க்குகள் யாராவது இதில் கிரிப்டோவில் இன்வால்வ் ஆகுறாங்களோ அவங்களையெல்லாம் ரொம்ப நாங்கள் மானிட்டர் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி ஒரு அலர்ட் கொடுத்துருக்குறாங்க. அப்புறம் யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் அதில் உள்ள மெம்பர் ஒருத்தர், போர்டு மெம்பரு, இந்த ரெகுலேட்டர்ஸ் எல்லாம் கிரிப்டோவை வந்து அது கேம்பிளிங்காக தான் ட்ரீட் பண்ணணும், ஏன்னா இந்த டெர்ரா லூனா கொலாப்ஸு, எஃப்டிஎஸ் கொலாப்ஸ்லாம் நிறைய மக்கள் வந்து லாஸ் ஆகிட்டாங்க, பில்லியன் கணக்கில் மக்கள் பணமெல்லாம் லாஸ் ஆயிடுச்சு, அதனால் ப்ராப்பராக ரெகுலேஷன் போடணும், அதை வந்து இதெல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் கிடையாது, கேம்பிளிங்னு தான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லியிருக்கிறாரு. அப்புறம் இந்தியன் கவர்மெண்டில் மினிஸ்ட்ரி ஆஃப் கார்பரேட் அஃபேர்ஸு அதோட ஒரு நிறுவனம், இன்வெஸ்டர் ப்ரொடெக்ஷன் அண்ட் எஜுகேஷன் ஃபண்ட் அத்தாரிட்டி, அந்த நிறுவனம் வந்து ஒரு இனிஷியேட்டிவ் எடுக்கிறாங்க, கிரிப்டோ கரன்சியை பற்றி ஒரு அவேர்னஸ் கொடுக்கணும் இந்தியாவில் மக்களுக்கு, அதை பற்றி ஒரு அவேர்னஸ் கிரியேட் பண்ணுறதுக்காக ஒரு இனிஷியேட்டிவ் எடுத்து ஒரு ப்ரோக்ராம் எடுக்கிறாங்க. இந்தியாவில் வந்து கிரிப்டோ கரன்சி லீகல் ஸ்டேட்டஸ் கிடையாது, நோ லீகல் அப்படின்றாங்க, அதனால தான் அதோட அடாப்ஷனை குறைக்கணும்னு தான் 30% டேக்ஸ் போட்டிருக்கோம், டிடிஎஸ் போட்டிருக்கோம். அப்புறம் கிரிப்டோவில் வந்து ரிஸ்க்கு நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களை எஜுகேட் பண்ணுறதுக்கு ஒரு அவேர்னஸ் கேம்பெயின் பண்ணுறாங்க. அப்புறம் ஹை ரிட்டர்ன்ஸ் வருது அப்படின்னு மிஸ்லீடிங் விளம்பரங்கள், அப்புறம் மிஸ்லீடிங் ப்ராமிஸ் பண்ணாங்கன்னா அதில் ஏமாறாதீங்க, அதில் வந்து ஒரு எலமெண்ட் ஆஃப் ஹை ரிஸ்க் அதில் இருக்குது அப்படின்னு சொல்லி மக்களுக்கு அவேர்னஸ் ப்ரோக்ராம் பண்ண போகிறாங்க. பார்க்கலாம் அடுத்த வீடியோவில். நன்றி, வணக்கம்.